கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்னைக்கு நம்ம 10th தமிழில் இயல் 3 காட்சியை கண்டு கவிநூரை எழுதுக பார்க்க போகிறோம். இயல் 1 இயல் 2 நான் உங்களுக்கு ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன், அது ஈஸியாக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு இயல் 3 இருக்க காட்சியை கண்டு கவிநூரை எழுதுக பிளஸ் அதே இயல் 3 இருக்கிற கவிதையை தொடர்க, ரெண்டையுமே நம்ம இங்க பார்க்க போறோம். அதற்கான படம் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம் ஃபர்ஸ்ட். சோ இந்த படத்தை பார்த்து நீங்க எப்படி கவிநூரா எழுத போறீங்க, கவிதையா எழுத போறீங்க அப்படிங்கறதுதான் க்வெஸ்சன். இது உங்களுக்கு 5 marks கொடுப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் க்வெஸ்சன்ல க்வெஸ்சன் நம்பர் 40 காட்சியை கண்டு கவிநூரை எழுதுக, 5 mark க்வெஸ்சன் இது. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். நம்ம சின்ன வயசுல பாடல் படிச்சிருக்கோம் இல்லையா, தோதோ நாய்க்குட்டின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த பாடலை, வாங்க பாக்கலாம். வா வா நாய்க்குட்டி, வாளை ஆட்டும் நாய்க்குட்டி, நான் உண்ணும் வேளையில் உன்னையும் இங்கு கண்டேனே, எனக்கு ஈட்ட சூற்றினை உனக்கும் பகிர்ந்து கொடுப்பேனே, ஒரு பிடிசோறு உனக்கும் தருவதால் மனநிறைவு எனக்கும், நன்றி காட்டும் ஜீவனே உனக்கு ஈடில்லை யாருமே. இன்னொரு முறை படிச்சிடலாம். வா வா நாய்க்குட்டி, வாளையாட்டும் நாய்க்குட்டி, நான் உண்ணும் வேளையில் உன்னையும் இங்கு கண்டேனே, எனக்கு இட்ட சோற்றினை உனக்கும் பகிர்ந்து கொடுப்பேனே, ஒரு பிடி சோறு உனக்கும் தருவதால் மனநிறைவு எனக்கும், நன்றி காட்டும் ஜீவனே உனக்கு ஈடில்லை யாருமே. இது ஒரு கவிதை மாதிரி நான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு இதை அப்படியே எழுத வருதான்னு பாருங்க. ஒரு 2-3 times படிச்சு பாருங்க, ரொம்பவும் ஈஸியா இருக்கும். ஈஸியான வார்த்தைகளை தான் போட்டு எழுதியிருக்கேன். அடுத்து கவிதையை தொடர்க, இயல் 3 இருக்கிற கவிதையை தொடர்க. ஒரு படம் கொடுத்துட்டு 3 lines கவிதை கொடுத்துருக்காங்க, அதை நம்மள தொடர்ந்து எழுத சொல்லியிருக்காங்க. சோ இந்த கவிதையை தொடர்க உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. படம் என்னன்னு பாத்துக்கலாம். நிகழ்காலத்துல எப்படி நடக்குதோ அதை தான் நமக்கு பப்ளிக் க்வெஸ்சன் பேப்பர்ல க்வெஸ்சனா கேட்பாங்க. சோ நீங்க நிறைய பாத்திருப்பீங்க, சோசியல் மீடியால எல்லாம் பாத்திருப்பீங்க, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இப்ப எல்லாருமே இருக்கிறாங்க. சோ இதுக்கான இதுதான் உங்களுக்கு க்வெஸ்சனா வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. கவிதையை தொடர்க பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 3 lines அவங்களே கொடுத்துருக்காங்க. தண்ணீர் நிறைந்த குளம், தவித்தபடி வெளிநீட்டும் கை, கரையில் கைபேசி படம் எடுத்தபடி. இதை நம்ம கண்டினியூ பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன, மூனையில ஆரம்பிச்சிருக்காங்க. மூனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஸோ அதனால அடுத்த லைன் காங்கிறதுனால நான் காலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே மூனையில ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் படிக்க படிக்க. பார்க்கலாம் வாங்க. கரையில் கைபேசி படம் எடுத்தபடி, கண்டவுடன் காப்பாற்ற நினைக்கலையோ, பாழாய் போன கைபேசியால் பாவம் காட்டாமல் ரசிக்கிறாயோ, சமூக வலைத்தளத்தில் லைக்ஸ் வாங்க சமூகத்தை அழிக்கிறாயே, மானுடனாய் பிறப்பெடுத்தது சக மனிதர்களுக்கு உதவவா, மாண்டு கொண்டிருக்கும் மனிதனை காக்காமல் படம் எடுக்கவா. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், பாப்பா ச ச மா மா அப்படின்னு ஃபுல்லாவே மோனையில தான் எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்களே உங்க மூணா கவிதை எழுதணும்னு நினைச்சாலுமே இந்த மாதிரி மோனை எதுகையில போட்டு எழுதும் போது அது கவிதை இன்னும் அழகா இருக்கும், உங்களுக்கு 5 marks அப்படியே கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. திரும்பவும் நான் படிச்சு காமிச்சிடுறேன். கரையில் கைபேசி படம் எடுத்தபடி, கண்டவுடன் காப்பாற்ற நினைக்கலையோ, பாழாய் போன கைபேசியால் பாவம் காட்டாமல் ரசிக்கிறாயோ, சமூக வலைத்தளத்தில் லைக்ஸ் வாங்க சமூகத்தை அழிக்கிறாயே, மானுடனாய் பிறப்பெடுத்தது சக மனிதர்களுக்கு உதவவா, மாண்டு கொண்டிருக்கும் மனிதனை காக்காமல் படம் எடுக்கவா. சோ ஈஸியா கவிதை மாதிரி எழுதி 5 marks நீங்க ஸ்கோர் பண்ணலாம். இத ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாம் டைம்ல ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.